ஆல்ரெடி ஒரு 8 சம் 8 1 மார்க் மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस பார்த்துட்டோம். இப்போ 9th அண்ட் 10th இந்த வீடியோல நாம பார்க்கலாம். 9th क्वेश्चन அண்ட் பார் மேக்னெட் ஆஃப் லெந்த் L அண்ட் மேக்னெடிக் மொமெண்ட் PM இஸ் பென் இன் தி ஃபார்ம் ஆஃப் an arc as shown in the figure. The new magnetic dipole moment will be so ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தான். என்ன கொடுத்திருக்காங்க கமில்ல பாத்தீங்கன்னா L நீளமும் PM திருப்புத்திறனும் கொண்ட சட்ட காந்தம் ஒன்று படத்தில் காட்டியுள்ளவாறு வில் போன்று வளைக்கப்பட்டுள்ளது. சட்ட காந்தத்தின் காந்த இருமுனை திருப்புத்திறனின் மதிப்பு என்ன அப்படினு கேக்குறோம். ஓகே, சோ ஒரு பார் மேக்னெட் இருக்கு. சோ அந்த பார் மேக்னெட் என்ன பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா, சோ என்ன பண்றாங்க, தட் இஸ் அ படத்துல காட்ட மாதிரி என்ன பண்றாங்கன்னா வில் போன்று வளைக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. தட் இஸ் அ சோ அந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ சாதாரணமா இப்படி இருக்கக்கூடிய ஒரு சட்ட காந்தம் ஆர் பார் மேக்னெட்ட, சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பார் மேக்னெட் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி என்ன பண்றாங்க, பெண்ட் பண்றாங்க. பெண்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ மேக்னெடிக் டைபோல் மூமெண்ட். சோ இதுக்கு ஒரு டைபோல் மூமெண்ட்னு ஒன்று இருந்திருக்கும். சோ பெண்ட் பண்ண பின்னாடி அதோட டைபோல் மூமெண்ட்லாம் என்ன சேஞ்சஸ் ஆகுது, புதிய காந்த இருமுனை திருப்புத்திறன் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத கேட்கிறான். ஓகே, சோ நம்ம காந்த இருமுனை திருப்புத்திறன் என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும். சோ இப்போ நம்ம வந்து அந்த அதற்கான சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்போ என்ன பண்றோம், நம்ம பெண்ட் பண்ணிட்டோம். சோ பெண்ட் பண்ணதான் டயக்ராம் பார்த்தோம் நம்ம. சோ இந்த மாதிரி பெண்ட் ஆயிடுச்சு. பெண்ட் ஆன பின்னாடி சோ அதனுடைய போல் இருக்கும். ஓகே, போலுக்குள்ள லென்த் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கலாம். சோ நமக்கு வந்து டயக்ராம் இப்படி கொடுத்துருக்கான். டயக்ராம் இப்படி கொடுக்கும்போது இந்த இடத்துல எவ்வளவு ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் 360 180 டிகிரி இருக்குமா இது. ஓகே, சோ இது வந்து ஒரு 60 டிகிரி இருக்கும். இதை ட்வைஸா பிரிச்சோம்னா என்ன இருக்கும், இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி நமக்கு இருக்கும். ஓகே, சோ இதனுடைய ரேடியஸ் வந்து தட் இஸ் இந்த போலுக்கும் இந்த பாயிண்ட். ஓகே, சோ இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு என்ன இருக்கும், தட் இஸ் அ மேக்னெடிக் டைபோல் மூமெண்ட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஆர் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது அந்த மேக்னெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது, ஸோ அந்த மேக்னெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது அதனுடைய டைபோல் மூமெண்ட் என்ன இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் எப்படி பிஎம் இருந்தது, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பிஎம். ஸோ சொல்யூஷன்ஸ் போலாம் நம்ம. ஸோ ஃபார்முலா ஃபார் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் ஸ்ட்ரெயிட் மேக்னெட், ஸோ நேராக இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெயிட் மேக்னெட்டில் வந்து என்ன இருந்தது டைபோல் மூமெண்ட்னா, பிஎம் இஸ் ஈக்குவல் டு QmL அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ தட் இஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது அதனுடைய டைபோல் மூமெண்ட்னுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா QmLன்னு எடுத்துக்கிறோம். ஸோ பெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பெண்ட் பண்ணுறோம். பெண்ட் பண்ணும்போது ஃபார் நியூ மேக்னெட், ஓகே நியூ மேக்னெட்னுடைய டைபோல் மூமெண்ட் பிஎம் டேஷ் எடுத்துக்கிறோம். ஸோ தட் இஸ் அ QmL டேஷ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எடுத்துக்கிட்டு இப்போ எல் அப்படின்றது நியூ லென்த்து, எல் டேஷ்ன்றது என்னது நியூ லென்த். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக வந்து இது என்னென்னு எடுத்துக்கிறோம், தட் இஸ் எல் டேஷ். அதோடைய லென்த் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், டோட்டல் லென்த் வந்து எல் டேஷ். ஓகே, இது எல் அப்படின்னா இது வந்து என்ன ஆகும், இது எல்னா இது வந்து எல் டேஷ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எல் டேஷ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து இதோட டோட்டல் லென்த் வந்து எல் டேஷ் வந்து கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, இந்த எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து எல் அப்படின்றத இந்த டோட்டலா எல் டேஷ் இதை வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல சைன் டீட்டா கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம், சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்க டீட்டா வேல்யூ 30 டிகிரி. ஸோ ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா எக்ஸ், இதுக்கு ஆப்போசிட் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம். டிவைடட் பை ஹைபோடினஸ் வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுல எக்ஸ் மட்டும் என்ன எழுதலாம், ஆர் இன்ட்டு சைன் டீட்டா நம்ம எழுதலாம், ஆர் இன்ட்டு சைன் டீட்டா அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூ ஆர் இன்ட்டு சைன் டீட்டா, அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ எவ்வளோ வரும், அதுவும் ஆர் சைன் டீட்டா வேல்யூ வரும். ஓகே, ஏன்னா ரெண்டு பக்கமும் சேம் ஆர் வேல்யூ ரெண்டுமே எப்படி இருக்குன்னா சேமா இருக்கு. ஓகே, ரெண்டு பக்கம் சேமா இருக்கிறதுனால இந்த இடத்துலயே ரொம்ப இருக்கும் ஒரே மாதிரியான வேல்யூ இருக்கும், ஆர் சைன் டீட்டா ஆர் சைன் டீட்டா இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா அப்படின்ற வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த எல் டேஷ் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றோம். ஓகே, ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் நம்ம எல் டேஷ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். எல் டேஷ் இஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம்னா, தட் இஸ் அ டோட்டல் எக்ஸ் இன்னொரு எக்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்ன பண்ணுவோம் எல் டேஷ் எழுதும் அப்படின்னு 2 ஆர் சைன் டீட்டான்னு வரும். எல் டேஷ்ன்றது என்ன வரும், 2 ஆர்
sin theta nu varum so l dash is equal to 2r sin theta nam eludalam inga vandha namak pathina theta value 30 degree theta value 30 degree appo enna varum l dash equal to 2r into sin 30 degree so sin 30 degree namak value theriyum that is a 1 by 2 varuma 1 by 2 appdinu varum namak sin 30 value enna varum 1 by 2 so 2 2 cancel aidum so that l dash is equal to r so இந்த r வேல்யூ தான் இந்த l டாஷ் வேல்யூவா இருக்கும் அப்படிங்கறத நாம இங்க கால்குலேட் பண்றோம் இந்த l டாஷ் வேற மாதிரி நாம கால்குலேட் பண்ணலாம் எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா சோ இதே டயகிராம் தான் எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ arc length அப்படிங்கறது எப்படி எழுதலாம் அந்த arc length எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா radius into theta அப்படி நாம எழுதலாம் ஓகே இங்க radius வந்து பாத்தீங்கன்னா that is r நாம பார்த்தோம் அந்த டயகிராம்ல டீட்டான்றது டீட்டான்னு எடுத்துக்கோங்க அந்த டீட்டான்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு வந்தது பாத்தீங்கன்னா ஆர்க்னுடைய அந்த டீட்டா வேல்யூ எவ்வளவு வந்தது பாத்தீங்கன்னா தட் இஸ் 60 டோட்டலா எவ்வளவு வந்தது இந்த இடத்துல அந்த ஆர்க்னுடைய வேல்யூ டோட்டலா எவ்வளவு வந்தது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் 60 டிகிரி எவ்வளவு டிகிரி 60 டிகிரி சோ எப்படி எழுதுறோம் அப்படினு பாத்தீங்கன்னா r 60 டிகிரி வந்து நம்ம பை பை 3 னு எழுதலாம் 60 டிகிரி எப்படி எழுதலாம் பை பை 3 பை பை 3 is equal to 60 டிகிரி தட் இஸ் a பை இஸ் a 180 180 பை 3 என்ன வரும் தட் இஸ் a 60 நாம எழுதலாம் so there is a arc length அப்படிங்கிறது there is a l dash தான் l dash என்றது தான் arc length okay so இதல தான் நம்ம r value கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் r அப்படியே ரைட் சைடுல வச்சிட்டீங்கன்னா என்ன வரும் there is a 3l dash okay 3l divided by pi அப்படி நாம எழுதலாமா so இந்த இடத்துல arc length வந்து l dash انا l னு எடுத்துக்கோங்க okay so that is a l dash தான் that is a r equal to l dash தான் நாம போட போறோம் so r equal to 3l divided by pi 3l divided by pi அப்படி நாம எழுதலாம் okay so and then next என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம நியூ டைபோல் மொமெண்ட் pm dash equal to qm into l dash போட்டோமா இப்போ l dash பதிலா நாம என்ன பண்றோம் r okay l dash is equal to l dash equal to r அப்படி நாம பார்த்தோம் so அந்த r வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க qm into r வேல்யூ நாம என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் that is a l dash by r value போறோம் that is a 3l divided by pi அப்படி நாம எழுதலாம் 3l divided by pi so qm into l qm into l என்ன எழுதலாமா pm எழுதலாமா so அப்படி என்ன வரும் நமக்கு 3 அப்படி இருக்கும் qm l வந்து நாம என்னலாம் pm எழுதலாம் divided by pi அப்படி நாம எழுதலாம் okay that is a pm dash so new length கான dipole moment அப்படினு பாத்தீங்கன்னா 3pm by pi 3pm by pi 3pm divided by pi that is a p is the answer okay so idu da vandu anda bar magnet bend pannumbodhu adara new a varakudiya magnetic dipole moment new magnetic dipole moment adu pathina 3 by pi pm appdi namakku varum appindrada paakalam okay so this is one of the one more question okay indha mari one more question kekalam 10th question a non conducting charged ring carrying a charge of q mass m and radius r is rotated about its axis with constant angular speed omega find the ratio of its magnetic moment with angular momentum is so tamil la kuduthukanga q minutamum m nirayam matrum r aramum konda min kadatha valayam ondru omega endra seerana konathil vegathil சுழற்றப்படுகிறது எனில் காந்த திருப்பத்திறனுக்கும் கோண ஒன்றத்திற்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நான் கண்டக்டிங் சார்ஜ் ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் கண்டக்டிங் சார்ஜ் ரிங் ஒன்று எடுத்துக்கிறோம் அதில் வந்து சார்ஜ் க்யூ அப்படின்ற சார்ஜ் இருக்குது அதனுடைய மாஸ் வந்து எம்னு எடுத்துக்கிறோம் அது வந்து அதனுடைய ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஆர் அப்படின்ற ஒரு ஆரம் கொண்ட ஒரு மின் கடத்தா வளையம் தெர் இஸ் அ நான் கண்டக்டிங் சார்ஜ் ரிங் அது வந்து சுழற்றப்படுகிறது அந்த கண்டக்டர் நான் கண்டக்டர் ரிங்கை வந்து நம்ம சுழற்றோம் சுழற்றும் போது அதில் வந்து வாட் இஸ் அ மேக்னடிக் மூமெண்ட் ஓகே ஸோ வாட் இஸ் அ மேக்னடிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அண்ட் தென் வாட் இஸ் அ ஆங்குலர் மூமெண்டம் அதனுடைய ஆங்குலர் மூமெண்டம் எவ்வளோ இருக்கும் ஸோ ரெண்டையும் கால்குலேட் பண்ணி என்ன கேட்குறான்னா ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் இட்ஸ் மேக்னடிக் மூமெண்ட் ஸோ அதனுடைய ரேஷியோ கேட்குறான் மேக்னடிக் மூமெண்ட்டுக்கும் ஆங்குலர் மூமெண்ட்டுக்கு உள்ள ரேஷியோ பிஎம் டிவைட் பை எல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறான் ஓகே ஸோ இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஸோ நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக எழுதிக்கலாம்
ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார்ஜ் வந்து கியூ அப்படின்ற சார்ஜ் கொடுத்துருக்காங்க, எம்ன்ற மாஸ், ஆர்ன்ற ரேடியஸில் இருக்குது அப்படின்றது தான் டேட்டாவை சொல்லியிருக்காங்க. மேக்னடிக் மூமெண்ட் அப்படின்றதுக்கு வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் மேக்னடிக் மூமெண்ட், மேக்னடிக் மூமெண்ட்ன்றதுக்கு நமக்கு தான் லாஸ்ட் குவஸ்டினில் கூட பார்த்தோம். ஸோ மேக்னடிக் மூமெண்ட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ பிஎம் இஸ் ஈக்வல் டு ஐஎன்டிஏ, கரண்ட் இன்ட்டு ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கரண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐஏ இஸ் ஈக்வல் டு கியூ பை டி அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகே, இங்கே வந்து கேபிட்டல் டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கியூ பை டி இஸ் இன்ட்டு ஏரியா ஆஃப் த நான் கண்டக்டிங் ரிங் ரிங்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதோட ஏரியா எப்படி இருக்கும், தட் இஸ் அ பை ஆர் ஸ்கொயராக இருக்கும். ஸோ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அண்ட் தென் கியூ பை டி பை ஆர் ஸ்கொயர். ஸோ நமக்கு டீன்றது டைம் பீரியட், டைம் பீரியட் அப்படின்னும் போது அந்த சார்ஜ் பாடிகளை வந்து ஒரு அந்த ரிங்கே சுத்தம் போது, தட் இஸ் அ சார்ஜ் பாடிகளோட சுத்தம் போது அதனுடைய டைம் பீரியட் எப்படி இருக்குன்னா 2 பை பை ஒமேகா. ஸோ தட் இஸ் அ நம்ம ஃபார்முலா தெரியும், டி ஈக்குவல் 2 பை பை ஒமேகா. அப்புறம் என்ன வரும் கியூ, டி வந்து 2 பை பை ஒமேகா. அப்புறம் இங்கே என்ன பண்ணுவோம், டி பதில் 2 பை பை ஒமேகா போடுவோம், அந்த ஒமேகா வந்து மேலே வந்துடுமா. ஸோ கியூ ஒமேகா டிவைட் பை 2 பைன்னு எழுதலாமா, இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, தட் இஸ் அ பிஎம் வேல்யூ, மேக்னடிக் டைபோல் மூமெண்ட்னுடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சிங்கன்னா கியூ ஒமேகா டிவைட் பை 2 பை இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்னு வந்துருக்கு. ஸோ அண்ட் தென் நமக்கு வந்து எல், எல் அப்படின்ற வேல்யூ நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ எல் என்ற வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம், தட் இஸ் அ எல் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா. ஸோ எல் வேல்யூ நம்ம எழுதுவோம் எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆங்கிலர் மட்டும் ப்ளஸ் ஒன்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் இந்த ரிங்கில் இருக்கக்கூடிய அந்த டைபோல் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ கியூ ஒமேகா டிவைட் பை 2 பை இன்டு பை ஆர் ஸ்கொயர், அண்ட் ஆங்கிலர் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், ரேஷியோ தான் கேட்குறோம். தட் இஸ் என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் டிவைட் பை எல். ஸோ பிஎம் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஒமேகா பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 2 பைன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இன்ட்டு நமக்கு வந்து எல் வேல்யூ, எல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எம் ஆர் ஸ்கொயர் ஒமேகா. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஒமேகா ஒமேகா கேன்சல், ஆர் ஸ்கொயர் கேன்சல், அண்ட் தென் பை பை கேன்சல். ஓகே, ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கியூ மேலே இருக்குது, கீழே வந்து 2 இன்ட்டு எம் தான் இருக்குது, 2 இன்ட்டு எம். ஸோ த ரேஷியோ ஆஃப் த மேக்னடிக் மூமெண்ட் டிவைட் பை ரேஷியோ ஆஃப் த மேக்னடிக் மூமெண்ட் அண்ட் ஆங்குலர் மூமெண்ட் ஆஃப் எல் இஸ் ஈக்குவல் டு என்ன நமக்கு கிடைக்குதுன்னா கியூ பை 2m, கியூ பை 2m அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் என்ன ஆப்ஷன் அந்த ஆன்சருக்கும் பார்க்கலாம், கியூ டிவைட் பை 2m, கியூ டிவைட் பை 2m அப்படின்ற சி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சராக நம்ம எழுதலாம். ஓகே ஓகே.